அறுபடை வீடுகளில் வேண்டாம் வீடாக போற்றப்படுகின்ற திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலினுடைய பக்தர்கள் வசதிக்காக முழுமையாக பக்தர்கள் அந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற போது போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அதேபோல் காத்திருப்பு அறைகளோடு அனைத்து விதமான வசதிகளோடு அந்த திருக்கோயிலை உருவாக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்துக் கூறினார். அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு மாண்புமிகு திருச்செந்தூர் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் அமைச்சருமாகிய அருமையண்ணன் அனியார் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அந்த தொகுதிக்குட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய அன்பிற்குரிய கனிமொழி அவர்களும் அதேபோல் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயலாளர் மற்றும் ஆணையாளர் இணையாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆர்கண்டேயன் அவர்கள் கலந்தாய்வு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. எஸ்சிஎல் நிறுவனம் முழுவதுமாக இந்த திருக்கோயிலுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு கருத்துரை இன்றைக்கு அனைவருக்கும் அவர்கள் செய்யப்படப்போகின்ற பணிகளை எடுத்துக் கூறினார்கள். அதில் சில சில மாற்றங்களோடு இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதி வடிவம் அடைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் அவருடைய இறுதி முடிவுக்கு பிறகு உடனடியாக அந்த பணிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே திருச்செந்தூர் கோயிலுடைய ஆரம்ப விதியின்படி 12 ஆண்டுகள் நிறைவுற்றவுடன் உடம்புறுப்பு நடத்த வேண்டும் என்று இருக்கின்றது. அதுவும் கடந்த மாதத்தோடு திருச்செந்தூர் முருகனுடைய உடம்புறுப்பிடா தேதி நிறைவு பெற்றிருக்கின்றது. உடம்புறுப்போடு சேர்த்து இந்த அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற பணியை துவக்கத்தில் உண்டான ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து அடுத்த மாதம் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு இறுதி முடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த பிறகு அதற்குண்டான பணிகள் துவக்கப்படும். கோயில் நிலையங்களை பாதுகாப்பில் அறநிலையத்துறை மிகவும் அலட்சியமா செயல்படுத்த உயர் நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதில் அதிகமாக உள்ளே நுழையக்கூடாது. இருந்தாலும் நீதி அரசர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இன்னும் அவர்களே திருப்தி அடைகின்ற அளவிற்கு எங்களுடைய பணிகள் தொடரும். கடந்த காலம் நிகழ்காலம் என்பதில்லாமல் எந்த காலமாக இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய காலம் பொற்காலமாக மாற்றுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். புது தலைவர் அண்ணாமலை பதவியேற்றிருக்காங்க. நேற்று பதவியேற்ற உடனே வந்து திமுக மீது மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அதாவது திமுக எந்த விதமான தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒண்ணுமே வந்து அவங்க செயல்படுத்தல, நீட் தேர்வு இது மாதிரி நிறைய அவங்க மேல விமர்சனம் வச்சிருக்காங்க டிஎம்கே மேல. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரை பற்றி கூறினால்தான் அவர்களுக்கு முகாந்திரம் கிடைக்கும், விளம்பரம் கிடைக்கும். மறைந்த நாவலர் அவர்கள் சொல்லுவார்கள், பழுத்த மரத்தின் மீதுதான் கல்லடி பெறும் என்று. இன்றைக்கு பழுத்த மரமாக 65 நாட்களிலே 10 முதலமைச்சர்களிலே முதன்மையான முதலமைச்சர் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை இது போன்றவர்களுடைய பாராட்டும் போற்றுதல் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு உலக அளவிலே இந்திய அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக அனைத்து முதலமைச்சர்களுக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இனி வருங்காலங்களிலும் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற அளவிற்கு தீர்மடை போடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஓயாத உழைப்பால். குறிப்பாக அவர் கூறியது போல் இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் கடந்த 70 நாட்களுடைய எங்களுடைய பணிகளை பார்த்தால் சுமார் 520 கோடி ரூபாய் அளவிற்கு இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான நிலங்களை மீட்டிருக்கின்றோம். 110 ஏக்கர் அளவிற்கு இடங்களை மீட்டிருக்கின்றோம். அதுபோல் தொடர்ந்து தினந்தோறும் இந்து சமய அறநிலையத்துடைய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை தொடர்ந்து மீட்டு வருகின்றோம். இதெல்லாம் இந்த ஆட்சியிலே நிகழக்கூடிய ஒன்று. கடந்த ஆட்சி காலத்தை ஒப்பிடுகின்ற போது இந்த ஆட்சியை ஒப்பிடுகின்ற போது கடந்த ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகளில் செய்த பணிகளை ஏன் 10 ஆண்டுகளில் செய்த பணிகளை இந்த 70 நாட்களிலே இந்து சமய அறநிலையத்துறை செய்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு தான் இந்த ஆக்கிரமிப்பை தெரிவித்திருக்கின்றேன். இதுவும் கடந்த மாதம் 2ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மேற்கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்து வைக்கப்பட்டது.
कंपा आभरण तंगपुर वगैपे तवर मुड़की वर्मानी पणिय तवर विटार कवन से उमोड़ तंगते प्रीति मंबा तंगमुड़े तंगे को फिक्स्ड डिपॉजिट आंधु वटी कटी तरप वलर्ची पैनपुर अरुरे मुद्दे तुम्हारो पीपी कूड़ी वा तंगम तरकोल वलर्ची पैनपा नीयी तरकोल वलर्ची नीति पैनपूर अनेवि मुद्दर अवतरकूर विवे क मुख्य मनि उख्य मनि उम्मीदों नाम अनोना अमयिक मुड़े नाम इंटर नोकमें वे दिशा नोकीकूड़ा हिंदु समय अलचंदूर तरकोल भक्तिकारोलान विपरी आगे मकल नल अमचर विदूँ और मरबा वार नमदाटी नमद आणयुमे पल तरको आयु मेको पल तरको इंकूम आणिया तुंडल अंत मरबू नाम नुंटे मन तुंपूड़ा मरबिपोल आंगल कड़पिड़ो यार मन नाम पल संद मुझे
ஏற்கனவே உண்டியல் பணங்களை எண்ணுகின்ற பொழுது அது ஜேசி அளவில் இருக்கின்ற பிசி அளவில் இருக்கின்ற ஏசி அளவில் இருக்கின்றவர்கள் நேரடி கண்காணிப்பிலே அந்த உண்டியல் பணம் எண்ணப்படுகிறது. எண்ணப்பட்டவுடன் அதை உடனடியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அந்த பணத்தை உடனடியாக செலுத்துகிறார்கள். அதே போல் தங்க நகை மற்ற வெள்ளி போன்ற நகைகளும் உடனடியாக சரிபார்க்கப்பட்டு அதையும் ஆவணங்களில் குறிப்பிட்டு அதற்கு பாதுகாப்பான முறைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்காவது இது போன்ற குறைகள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்தால் உடனடியாக அந்த குறைகளை களைவதற்குண்டான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். டிரான்ஸ்பரன்சியாக தான் நடக்குது. அந்த இந்தியில் அது குறித்து நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல்படி பல இடங்களில் இது போன்ற சிறு சிறு கோயில்களை அகற்றுவதற்கு தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோன்று நீதிமன்றங்கள் வாயிலாக ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு முற்படுவோம். புதிதாக இது போன்ற திருக்கோயில் அமைகின்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்றால் இந்து சமயங்கள் துறைக்கு அது குறித்து புகார் வந்தால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க இந்து சமயங்கள் துறை தயாராக இருக்கின்றது.